ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம நவம்பர் 2, 2020 இம்பார்ட்டன்ட் இந்த நியூஸ் அனாலிசிஸ் அண்ட் பிஏபி என்னென்ன நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து நம்ம பார்க்கலாம். இனி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அதை ஆட் ஆகிக்கோங்க. டெய்லி ஷெடியூல்ஸ் வந்து கண்டினியூவாக போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஆட் ஆகணும் அப்படின்னா ஆட் ஆகிக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நியூஸ் மோஸ்ட்லி இன்றைக்கி வந்து நான் வந்து நோட்ஸ் எடுக்கிற மாதிரி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தால் போதும். ஸோ அதனால் இன்றைக்கி நான் ஹேண்ட்ரைட் நோட்ஸ் கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்டி இன்ஃப்ளோ க்ராஸ் 1 lakh crore இன் அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜிஎஸ்டி வந்து 2017 தான் வந்துச்சு. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ அந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஜிஎஸ்டிக்குனா இப்போ வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து டேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வந்ததுனால சென்ட்ரல்கிட்ட கேட்டாங்க, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்ஸ்க்கு வந்து க்ரோத் பாதிப்பு ஏற்பட்டுச்சு, இன்கேஸ் உங்களுக்கு 14% கீழே பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு அமௌண்ட் தருவோம். ஐ மீன் ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் அப்படின்னா டேக்ஸுக்கு ஒரு டேக்ஸ் கட்டுறது, அதிலிருந்து பணத்தை எடுத்து ஒரு 5 வருஷத்துக்கு வந்து நாங்கள் அலோகேட் பண்ணி அந்த 5 வருஷத்துக்கு வர காசு உங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்கோ அதை நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சென்டர் வந்து ஸ்டேட் கிட்டே சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த தடவை பேண்டமிக்னால ஜிஎஸ்டியில் அந்தளவு கலெக்ஷன் ஏற்படலை. ஸோ அதனால் வந்து சென்டர்னால ஸ்டேட்டுக்கு காசு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி 2 ஆஃபர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வந்து இவ்வளோ கோடி ரூபாய் சம்திங் 95,000 crores வந்து நீங்கள் ஆர்பிஐ கிட்ட வந்து ரீசனபிள் ரேட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சென்டர் ஸ்டேட்டுக்கிட்ட சொன்னாங்க. பட் அதுக்கு நிறைய பேர் அப்போஸ் பண்ணாங்க. இப்போ சென்டர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஓகே நாங்களே கடன் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி டேக்ஸ் வந்து கலெக்ஷன் கம்மி, அந்த ஒரு காரணம்தான் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியணும். இந்த பேஸுக்காக தான் இந்த பேக்ரவுண்ட் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சமயம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை ஜிஎஸ்டி 10 மடங்கு, ஐ மீன் 10% நட 10 மடங்கு, ஜஸ்ட் 10% போன வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகமாக இருக்குது. இது வந்து பிப்ரவரி 2020 கம்பேர் பண்ணும்போது இப்போ ஒரு ஹையஸ்ட் ரெக்கார்டுனே சொல்லலாம். ஏன்னா நமக்கு வந்து இந்த ஃபஸ்ட் குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர், தேர்ட் குவார்ட்டர்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இந்த எவ்வளோ வந்து எக்கனாமியோட க்ரோத் இருக்குன்னு, அதில் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் நம்மளோட எக்கனாமி இந்த பேண்டமிக்னால என்னாச்சு அப்படின்னா 23.9% கான்ட்ராக்ஷன் ஆச்சு, மைனஸில் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இது ஒரு பாசிட்டிவ் க்ரோத்து தான். ஏன்னா இந்த மாதிரி வந்து 1 lakh crore கிடைக்கிறங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான். பட் இதில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வர்றது வந்து இது சஸ்டைனபிள் கிடையாது, இட்ஸ் நாட் அ சஸ்டைனபிள் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இந்த சமயம் தீபாவளி வேறு வரப்போகுது, நவம்பர் 14 வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நிறைய வந்து மேரேஜ்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 25 வந்து கிறிஸ்மஸ் நடக்கும், நிறையா ஃபெஸ்டிவல் சமயம் இந்த சமயம் அப்படிங்கிறப்ப மக்கள் பார்த்திங்கன்னா நிறையா வந்து, ஏன்னா இது வந்து டைரக்ட் டேக்ஸ் கிடையாது, ஐ மீன் இன்கம் டேக்ஸ்னால் கூட ஓகே கவர்மெண்ட் லாக் பண்ணுறவங்க, தென் சில ரிலேட்டடான அமௌண்ட் இவ்வளோக்கு அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லலாம். பட் இது வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒரு இன்டைரக்ட் டேக்ஸ், இதை டெஸ்டினேஷன் பேஸ்டு டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா இது எல்லாருமே பே பண்ணணும், ஈவன் மிடில் கிளாஸோ சிங்கிள் யாருன்னு, என்ன ப்ராடக்ட்ஸு ஜிஎஸ்டி ரிலேட்டடாக இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம வந்து கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப இந்த சமயம் எவ்வளவோ பொருட்கள் எவ்வளவோ வாங்கலாம், ஸோ அப்போ அத்தனைக்குமே வந்து டேக்ஸ் பே பண்ணி தானே ஆகணும். ஸோ இந்த சமயம் சீசன், ஐ மீன் பார்த்தா இந்த தமிழ் ஃபெஸ்டிவல் சமயம்னால தான் இது வந்திருக்கு. பட் எனிவே இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன், இது வந்து எக்கனாமி நம்ம ரிவைவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் இதே தான் அடுத்தடுத்து போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது, இதை வச்சு நம்மளால வந்து ஒரு எஸ்டிமேஷனும் போட முடியாது. இது ஃபெஸ்டிவல் சமயம், ஸோ அதனால இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜிஎஸ்டி வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குதுன்னு நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஜூலை மாதம் பார்த்திங்கன்னா -8 இருந்துச்சு, ஆகஸ்ட் மாதம் 5 வந்துச்சு, சாரி ஜூலை மாதம் வந்து -14, ஆகஸ்ட் -8, செப்டம்பர் 5. ஸோ இப்போ அது அக்டோபரில் வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப ஓகே இது ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே, நம்ம அடுத்து போகலாம். அடுத்தது வந்து கில்ஜித் பால்ஜிஸ்தான். ஸோ இந்த கில்ஜித் பால்ஜிஸ்தான் அப்படின்னு என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மேப்பை பார்க்கலாம். ஸோ மேப்பில் இதுதான் இப்போ கில்ஜித் பால்ஜிஸ்தான். ஸோ இது வந்து நம்மளோட இப்போ வரைக்கும் நம்மளோட இந்தியா மேப்பில் இது ஃபுல்லாக சேர்த்து தான் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். பட்டு இது ஃபுல்லாகவே வந்து இந்தியா கிடையாது, இது வரைக்கும் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர், இது வந்து சைனா, அக்சை செயின் வந்து சைனா, நமக்கு எது அப்படின்னா இந்த ரீஜியன் மட்டும்தான்.
இது வரைக்கும் தான் வந்து நம்மளோட இந்தியா. சரி, இது எப்படி வந்து கில்ஜித் பல்சிஸ்தான் போச்சு அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. எப்படி வந்து அவங்களோடது நம்ம வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம எப்படி சொன்னோம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு சைனாவுக்கு அப்படின்னு சொல்லி பிரித்தாங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்தியாவுக்கு போகிறீங்களா, இந்த மாதிரி சைனாவுக்கு போகிறீங்களா, சரி பாகிஸ்தான் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆக்சுவலாக வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஸோ வந்து இந்த இடம்லாம் பிரியறதுக்கு முன்னாடி இந்த ஹோல் ஏரியாவும் யாரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு அப்படின்னா, ஃபுல்லாகவே வந்து மகாராஜா ஹரிசிங் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சியில் தான் இருந்துச்சு. அந்த மன்னர் வந்து ஒரு ஹிந்து மதத்தை சேர்ந்தவர். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்க, எல்லாமே மெஜாரிட்டி வந்து முஸ்லீம் தான். அப்போ அவங்கக்கிட்ட வந்து கேட்கும்போது, நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போகிறீங்களா இல்லை நீங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறீங்களான்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் வந்து இல்லை நான் வந்து தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அந்த சமயம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே பாகிஸ்தான்காரங்க ரொம்ப அராஜகம் பண்ணி இந்த இடத்த வந்து பார்க்கறப்பி பண்ணிட்டாங்க. அப்போ அந்த மகாராஜா ஹரிசிங் என்ன பண்ணார் அப்படின்னா, நம்ம இந்தியாக்கிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேருக்கிட்ட வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்குது, நீங்கள் எங்களுடைய ஏரியாவை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, நம்ம ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதில் வந்து சைன் வாங்கிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு 370 ஆர்டிக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், 35A அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட் இவங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக வந்து ஒரு அவங்களுக்குன்னு தனியாக கான்ஸ்டியூஷன் தனியாக அவங்களே வச்சுக்கிட்டாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் இருக்குது, அவங்களுக்கு தனி ஃப்ளாக் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் வந்து கொடுத்தாங்க. அப்போ இவங்க ஆக்கிரமிப்பு பண்ணாங்கல்ல அந்த இடம் தான் இது. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு தனியாக ஒரு இண்டிபெண்டன்ட் டெரிட்டரியாக தான் இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம், போன தடவை வந்து ஆகஸ்ட் மாதம் 2019 நம்ம வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் இதுக்கு முன்னாடி ஸ்டேட்டாக தானே இருந்துச்சு. நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெண்டாக பிரித்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு தனியாக யூனியன் டெரிட்டரியாகவும் லடாக் தனியாக ஒரு யூனியன் டெரிட்டரியாகவும் நம்ம பிரிச்சிட்டோம். அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இனிமேல் வந்து இது கிடைக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட மேப்பில் வந்து இந்த கில்ஜித் பல்சிஸ்தான் அவங்களோடதுன்னு போட்டுட்டாங்க. இப்போ இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா, இது உங்களோடது கிடையாது, இது எங்களோடது தான் அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லுது. ஸோ இதுதான் அந்த கதை. ஸோ இந்த பேக்ரவுண்ட் மட்டும் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த அக்ஷய் செயின் வந்து எப்படி போச்சு அவங்களுக்கு அப்படின்னா, 1962 இந்தோ சைனா வாரில் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது ஆக்சுவலாக இதையும் வந்து நம்ம ரெண்டையுமே வந்து கைப்பற்றிடுவோம் அப்படின்னு இந்தியா சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இப்போ வந்து அவங்களோட மேப்பில் இதை போட்டனால இப்போ இந்தியா வந்து இது வந்து இல்லீகலாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இது இல்லீகல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து எங்களோட இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 3 நியூ ரஃபேல் ஜெட்ஸ் வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து இந்தியாவுக்கு வருது. ஸோ இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 36 ரஃபேல் ஜெட்டில் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக வந்து நார் ஃப்ளைங் நான் பாயிண்ட் ஃப்ரம் ஃப்ரெஞ்சுக்கிட்டேருந்து வருது. ஜஸ்ட் இது என்னான்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் இது கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். ஸோ அவ்வளோ முக்கியமும் இல்லை. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஃபயல் எஃப்ஐஆர் ஃபார் அ சைபர் கிரைம். ஸோ சைபர் கிரைம் ரிலேட்டடாக வந்து நம்ம எஃப்ஐஆர் ஏதாவது ஃபைல் பண்ணணும் அப்படின்னா, எந்த போர்ட்டலில் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னா, நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்கா, www.cybercrime.gov.in, அதில் போய் நம்ம என்ன பண்ணலாம், ஃபைல் பண்ணலாம். பட் இதில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதில் எவ்வளவோ ஃபைல் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து 200,000 வந்து ஃபைல் ஆயிருக்கு. பட் வெறும் 5,000 கேசஸ் மட்டும்தான் எஃப்ஐஆருக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இதில் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சைபர் கிரைமில் நிறைய பேர் நம்ம நாட்டோட சாவர்னிட்டிக்கு எதிர்ப்பாகவும் இன்டெகிரிட்டிக்கு எதிர்ப்பாகவும் நிறைய கம்யூனல் ஹார்மோனி நிறைய பிரச்சனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பார்த்துருப்பீங்க சைபர் கிரைமில் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா, எஃப்ஐஆர் வந்து சைபர் கிரைம் ரிலேட்டடாக ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் சைபர் கிரைமுக்கு இருக்குது அப்படிங்கிறது இதில் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, செக்யூர் ஃப்யூச்சர் ஃபார் அ பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ். அது என்ன பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா, இது வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து அந்த செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக வந்து லேபர் லா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருப்பாங்க, த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி பில் அப்படிங்கிறது வந்து 2020. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இந்த ஸ்விக்கி ஊபர் இதிலெல்லாம் வராங்கல்ல, ஸோ இவங்களாம் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்னு அர்த்தம். ஸோ இவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ட்ரெடிஷ்னல் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் அதில் வந்து சேர்த்திட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயந்தான். பட் இதில் என்ன நெகட்டிவ் அப்படின்னா, இவங்களை வந்து அந்த கிக் ஒர்க்கர்ஸ், இந்த கிக் ஒர்க்கர்ஸ்னால் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒர்க் கிடையாது, நிறையா ஒர்க் சேர்த்து பார்ப்பாங்க. அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் கூட டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை, அதுதான் இதில் ஒரு பிரச்சனை.
அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் சொல்லி ஒரு கரெக்டான ஒரு கிளாஸிஃபிகேஷனும் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் மெயினாக வந்து அவங்க சொல்ல வந்த விஷயமே. அது மட்டும் இல்லாமல் இவங்க அல்காரிதம் பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா என்னென்னா இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை மீறி அவங்க வேறு ஏதாவது ஒரு விஷயம் அடிஷ்னலாக பண்ணாலும் கூட அதை எடுத்துக்காது. ஏன்னா இது அல்காரிதம் பேஸில் வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்டாக நடக்குது விஷயம். அப்போ அப்படிங்கிறப்ப அவங்களுக்குன்னு தனியாக எதுவுமே கிடைக்கல. அடிஷ்னலாக அவங்க எந்த ஒர்க் பண்ணாலும் ஹவர்ஸ்க்கோ மினிட்ஸ்க்கோ எவ்வளோ ஒர்க் பண்ணாலும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒர்க் பண்ணணுன்னாவே அவங்க கஷ்டப்படுறதா வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க இந்த மாதிரி ஸ்விக்கி ஊபர்ல எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பைக் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கேபிட்டல் இருக்கணும். ஏன்னா நீ வந்து இப்போ ஸ்விக்கிக்கு வரையாப்பா சரி ஓகேவா நீ வந்துரு, பட் ஆனால் உங்ககிட்ட பைக் இருக்கணும், நீ பைக் கூட வந்துருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பைக் இருந்தால் அவங்கே அங்கே போகிறாங்க. ஸோ அப்போ ஒரு பேசிக்காக ஒரு விஷயம் வந்து எதிர்பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்காக ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் அவங்க ரொம்பவே வந்து எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா தட் இஸ் அ ஸ்ட்ராங் கேஸ் டு கான்ட்ரிபியூட் மோர் ரோபஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி எ பிளாட்ஃபார்ம் கம்பெனிஸ் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருக்காங்க. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இந்த லேபர் பில்லை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா இன்னும் இதில் தெளிவாக இருக்கும். ஸோ பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. அடுத்தது எ ஷிஃப்டிங் ஸ்ட்ராட்ரி த ஷிஃப்டிங் ஸ்ட்ராட்ரி ஆஃப் இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி. ஸோ இப்போ நல்லாவே தெரியும், ரொம்ப நாளாக வந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் 2+2 மினிஸ்டீரியல் டயலாக்ஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா வந்து இங்கே 2 மினிஸ்டர் அங்கே 2 மினிஸ்டர் அப்படி தான் அர்த்தம். இங்கே டிஃபென்ஸ் மினிஸ்டர் அண்ட் ஃபாரின் மினிஸ்டர் அங்கேயும் அதே மாதிரி. ஸோ இதில் வந்து ஒரு 4 ஃபவுண்டேஷனல் அக்ரிமெண்ட்டில் 3 ஆல்ரெடி சைன் பண்ணிட்டோம். ஒன்று தான் இப்போ பிக்கா அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து அக்டோபர் 26-27 சமயத்தில் நல்லா சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பிக்கா அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக வந்து பேசிக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட்னு அர்த்தம். ஸோ இது மூலிமா வந்து இங்கே இருக்கிற மிலிட்ரி அண்ட் அங்கே இருக்கிற மிலிட்ரிக்கு நல்ல ஒரு கோஆப்ரேஷன் நடக்கும். தென் கம்யூனிகேஷன் ஓரியன்டாகவும் நிறையா இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம அவங்களுக்கு ஷேர் பண்ணுவோம், அவங்க நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. பட் அதுதான் வந்து இந்த அக்ரிமெண்ட். இதுக்கு முன்னாடி வந்து நிறைய அக்ரிமெண்ட்ஸ் வந்து நம்ம சைன் பண்ணியிருப்போம், அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், யூஎஸ்கிட்ட வந்து நல்லாவே வந்து இந்த 4 அக்ரிமெண்ட்டு சைன் பண்ணியிருக்கோம். இந்த 4 அக்ரிமெண்ட்டுமே நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா சைனாவுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸ். ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். இப்போ நம்ம வந்து யூஎஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சைனாவுக்கு கண்டிப்பாக கோவம் வரும். ஏன்னா சைனாவுக்கு எதிர்ப்பாக தான் இந்த அக்ரிமெண்ட்டே க்ரியேட் ஆகுது. சைனாவுக்கு வந்து யூஎஸ்க்கு பிடிக்காது, யூஎஸ்க்கு சைனாவை பிடிக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இப்போ வந்து யூஎஸ் நம்மக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பேசிக்கான விஷயத்தையும் நம்ம இதில் யோசிக்கணும். இதுலேயும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்டி சைனா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் போயிட்டுருக்கு யூஎஸ் வந்து. அதனால தான் நம்மக்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து சைன் பண்ணுறாங்க, இவ்வளவும் நமக்கு செய்கிறாங்க. அந்த ஒரு கான்செப்டும் நமக்கு இதில் வந்து கண்டிப்பாகவே வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கணும், தென் தெரியணும். ஸோ இதை வந்து நம்ம பேக்ரவுண்டில் கண்டிப்பாக யோசிக்கணும். அப்போ இதனால் வந்து சைனாவுக்கு பெரிய லெவலில் வந்து கோபம் ஏற்படும் அப்படி தானே. இப்போ குவாடு கூட பார்த்திங்கன்னா இந்தியா, யூஎஸ்ஸு, அதுக்கப்புறம் ஜப்பான், அப்புறம் ஆஸ்திரேலியா, இவங்கெல்லாம் குவாடு கண்ட்ரீஸில் இருக்காங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா சைனாவுக்கு முழுக்க முழுக்க எதிர்பார்க்கக்கூடியது தான். ஈவன் பார்த்திங்கன்னா இப்போ மலபாரும் அதே மாதிரி குவாடு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களாம் சேர போகிறாங்க. அதெல்லாம் ஆஸ்திரேலியா இல்லை, பட் ஆனால் அவங்களையும் சேர்த்த போகிறாங்க. அப்போ எவ்வளோ தூரம் வந்து இப்போ இந்த சைனா வந்து எல்லாத்துலேயுமே சைனாவுக்கு த்ரெட்டனாக இருக்கிற மாதிரி தான் யூஎஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறது தெரியணும். ஈவன் பார்த்திங்கன்னா நமக்கும் சைனாவுக்கும் பார்டர் இஷ்யூ நடந்திருக்கு, டோக்லாம் எஃபெக்ட் நடந்துட்டு இருக்கு. ஈவன் பார்த்திங்கன்னா நமக்கும் அவங்களும் முதல்ல வூகானில் வந்து ஒரு இன்ஃபார்மல் சப்மிட் பண்ணோம், அதுக்கப்புறம் மாமல்லபுரம் நமக்கு எல்லாவே தெரியும் அங்கே ஒரு இன்ஃபார்மல் சப்மிட் பண்ணோம். இதில் தான் ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம அவங்களுக்கும் நமக்கும் சைனாவுக்கும் நமக்கும் ஒரு நல்லா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா இந்த லடாக் ரீஜன்னால் பெரிய லெவலில் வந்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இப்போ நமக்கும் அவங்க பிரச்சனைங்கிறதுக்காக இப்போ யூஎஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து பண்ணி சைனாவை எதிர்ப்பாக வந்து செய்கிறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் வந்து சைனா வந்து ஆக்சுவலாக வந்து எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசி தான். இவ்வளோ தூரம் நாட்டிக்கல்ஸ் இருக்குது அப்படின்னா இன்னும் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சீல பார்த்திங்கன்னா 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் தான் ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே வந்து அலோடு. பட் சைனா என்ன பண்ணுது, இன்னும் இல்லைப்பா இது வரைக்கும் எனக்கு 200க்கு மேலே போய். அதே மாதிரி தான் நம்ம லடாக்லையும் பண்ணிகிட்ருக்கு. நமக்கு இவ்வளோ இடம்னா இன்னும் வந்து நம்மளோட ஃபிங்கர் பாயிண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்து சைனா பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானில் நிறையாவே வந்து நிறையா வந்து அக்ரிமெண்ட் ஐ மீன் பார்த்திங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் அங்கே தாலிபான் விஷயத்தில் வந்து சைனா சாரி இந்தியாவுக்கு வந்து பிடிக்காது. தாலிபானை வந்து இன்ன வரைக்கும் ஏன்னா தாலிபானை வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு டெரரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்தியா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் யூஎஸ் என்ன பண்ணுறாங்க, தாலிபான் கூட பீஸ் ப்ராசஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ஒரு பிரச்சனையை வந்து கண்டிப்பாக இடிக்கும் தானே.
ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், அதில் பார்த்திங்கன்னா யார் வந்து ஹெட்டாக இருப்பாங்க மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் தான். அப்போ அப்படி இருக்கும்போது இவங்களை எதிர்த்து பண்ணமோ அங்கே சாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனில் நமக்கு இடிக்கும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடியே இப்போ வந்து யுஎஸ் வந்து இப்போ நமக்கு நல்லாவே வந்து க்ளோஸாக இருக்காங்க. பட் இதுக்கு காரணம் வந்து சைனாவை எதிர்க்கிறதுக்காக தான் பண்ணுறாங்க நமக்கு தெரியும். பட் நமக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி, எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலும் நமக்கு கை கொடுக்குற ஒரு தோழன் மாதிரி இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா தான். ஸோ அப்படிங்கிறப்ப ரஷ்யா கிட்ட வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ யுஎஸ்க்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது நமக்கு நல்லாவே தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த சமயம் வந்து நம்மளோட அவங்களோட எதிரி, ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து பிடிக்காது யுஎஸ்ஐ, இப்போ நம்ம பக்கம் வந்து யுஎஸ் பக்கம் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அப்போ போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக ரஷ்யா வந்து நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டிப்பாக வந்து கம்மி பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவும் சைனாவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டையும் வந்து நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். அந்த ஒரு பிரச்சனையும் போயிட்டுருக்கு. அப்போ கண்டிப்பாக வந்து நம்ம ரஷ்யாவோட லிங்க் வந்து குறைய ஆரம்பிச்சிரும், அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பாதிக்கும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் நம்ம யோசிக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும் போது, ஆன்டி சைனா பண்ணும் போது, இதனால் வந்து நமக்கு ஏன்னா நம்ம பார்டரில் வேறு இருக்கும், அதுவும் இல்லாமல் அது நம்மளோட சைனா வந்து நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் வேறு. ஸோ அந்த கான்செப்டையும் நம்ம வந்து கண்டிப்பாக யோசிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்டிக்கலை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஸோ இப்போ நான் சொல்லுனதுக்கப்புறம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக புரியும். ஸோ அதனால் ரீட் பண்ணாமல் விட்டுறாதீங்க, ரீட் பண்ணுறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் எழுதுறதுக்கு ஐடியாஸ் கிடைக்கும் நிறையா. அது மட்டும் இல்லாமல் ஸ்கில்ஸ் ரொம்பவே வந்து டெவலப் ஆகும். எழுத எழுத தான் நிறைய எஸ்ஐக்கு ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஈவன் பார்த்திங்கன்னா குவாலிஃபைங் பேப்பர் ஒன்று இருக்குது மெயின்ஸில், ஸோ அதுக்கும் வந்து இன்னுமே வந்து நல்ல ஒரு ஸ்கில் டெவலப் ஆகும். ஈவன் சிசாருக்குமே அந்த காம்ப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற ஒரு பேப்பர் இருக்கும். ஸோ காம்ப்ரிஹென்ஷனுங்கிற ஒரு டாபிக் சிசாரில் இருக்கும். ஸோ அதுக்குமே வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எடிட்டோரியல் வந்து எல்லாமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பிஇபியில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம்ல ஜிஎஸ்டி, அதை பற்றி தான். அடுத்து இதை பற்றி வைபவ் அப்படிங்கிற ஒரு சப்மிட், இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் ஃபிலிம்ஸில் ரெண்டுலேயுமே வரும். ஸோ இது ஆக்சுவலாக எதுக்காக அப்படின்னா, இந்த சப்மிட் எப்போ இனாக்ரேட் பண்ணாங்க அப்படின்னா 2 அக்டோபர் 2020 காந்தி ஜெயந்தி அன்றைக்கி தான் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இது என்ன அப்படின்னா, நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்களே இது வந்து ஆன்லைனில் இது பண்ணுறது. ஸோ இது குளோபல் லெவலில் இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன், நம்மளோட ரெசிடென்ட், இந்தியன் ரெசிடென்ட், சயின்டிஸ்ட் அண்ட் அகாடமிஸ்ட்டுக்கெலாம் வந்து அவங்களாம் வந்து இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை எமர்ஜ் ஆகிட்டுருக்குன்னா அதுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வரது தான் கண்டுபிடிக்க, இந்த குவாண்டம் டெக்னாலஜி கொண்டு வருது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, மிஷின் லேர்னிங்கு, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, தென் கம்ப்யூட்டர் அண்ட் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏரோபேஸ் டெக்னாலஜியை பற்றிலாம் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இவங்களோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியன் அந்த குளோபல் லெவலில் இருக்கிற இந்தியன் ரிசர்ச்சர்ஸ் வந்து பெரிய லெவலில் வரக்கூடிய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து அந்த கொலாபரேஷன் அண்ட் கோஆப்ரேஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சி இந்த விஷயம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இது மூலிமா வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு இனோவேஷன் அண்ட் எக்கோசிஸ்டம் ஆஃப் நாலேஜ் வந்து குளோபல் லெவலில் வந்து நம்ம கண்ட்ரீஸில் எல்லா பக்கமும் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறது இந்த வைபவ். ஸோ இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக வரும். ஸோ இன்றைக்கி வந்து நியூஸ் வந்து அந்தளவுக்கு வந்து நோட்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை, கான்செப்ட் கிளாரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஜஸ்ட்டு வந்து நோட்ஸ் இருக்கிறனால மட்டும் நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சான்ஸ் இல்லை. ஸோ நோட்ஸ் இருக்கிறது இம்பார்ட்டன்ட், அட் த சேம் டைம் கான்செப்ட் கிளாரிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு நியூஸை வந்து நீங்கள் இன்றைக்கி கான்செப்டோடு நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நியூஸ் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா வரணும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் கிளாரிட்டியோடு படிங்க. ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் யூபிஎஸ்சியில் என்ன மாதிரி க்வெஸ்சன் அவங்க வந்து ரைஸ் பண்ணாலும் நம்மளால் ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதோட கான்செப்ட் தான் நமக்கு முக்கியம். இது வந்து நம்ம படிக்கிற வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி கிடையாது, இதில் வந்து கான்செப்ட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க, புரிஞ்சு படித்தா மட்டுமே தான் இதை வந்து கிளியர் பண்ண முடியும், நமக்கு வந்து ஐடியா கிடைக்கணும். இன்றைக்கி வந்து நமக்கு நோட்ஸ் இருக்க எதுவும் இல்லை, சரி ஓகே நம்ம இன்றைக்கி லீவ் பண்ணிடலாம், இன்றைக்கி அவ்வளோவா நோட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. நீங்கள் படிக்கணும், கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். கண்டிப்பாக ஸ்டார்டிங் கஷ்டமாக தான் இருக்கும், நீங்கள் ஒரு நாள் கூட சோர்வடையாமல் எனர்ஜெட்டிக்காக பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆகும், ஐபிஎஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோட மனசில் வைராக்கியத்தை வச்சு நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். எவ்வளோ தூரம் நீங்கள் எஃபோர்ட் போடுறீங்களோ, எவ்வளோ தூரம் விருப்பப்பட்டு படிக்கிறீங்களோ, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ இதை வந்து நாலேஜ் ஓரியன்டு மட்டும் கிடையாது, இது எஃபோர்ட்டும் இருக்குது. எவ்வளோ தூரம் நீங்கள் நினச்சி நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் விடாமல் படிக்கிறீங்களோ, சர்டன் ஸ்டேஜில் உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அச்சீவ்மெண்ட் பண்ணலாம். சரி ஓகே, இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான். நம்ம வந்து மெயின்ஸ் க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம்.
இன்றைக்கி நியூஸில் வந்து நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா, அந்த சோஷியல் செக்யூரிட்டி அந்த இதுக்கு இருக்குது நம்ம பார்த்தோம்ல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், ஸோ அதை பற்றின க்வெஸ்சன். ஸோ இது கிரிட்டிக்கலி அனாலிசிஸ்ன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கிரிட்டிக்கலி அனாலிசிஸ் அப்படிங்கிறப்ப அதில் வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கணும், நெகட்டிவாக எழுதணும். ஸோ அதுதான் வந்து கிரிட்டிக்கலி அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன பாசிட்டிவ் எழுதலைன்னா, இந்த பேண்டமிக் சமயத்தில் நமக்கு வந்து ரொம்பவே வந்து உதவி பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், ஐ மீன் இது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் தான். வீட்லேயே வந்து நமக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ்ஸ் எழுதலாம். இதனால் அவங்க நெகட்டிவ்ஸ் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை, கிக் ஒர்க்கர்ஸ்லேருந்தும் அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ஸ்லேருந்தும் இன்னும் அவங்கள வந்து வெளியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் இருக்காங்க. அவங்க வந்து அல்காரிதம் பேஸில் இருக்கிறனால அவங்களுக்கான சரியாக வந்து கிடைக்கல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நெகட்டிவ் பாயிண்ட்டில் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி வந்து 150 words நீங்கள் 2 pages தான் எழுதணும், ஐ மீன் 2 sides எழுதணும். எழுதி கொண்டு வந்து தாங்க, நான் அவால்வேட் பண்ணி உங்களுக்கு தரேன். தேங்க் யூ ஸோ மச். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க, ஷெடியூல்ஸ் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது, தேவைன்னா ஆட் ஆகிக்கோங்க. தென் இந்த PDF வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். தேங்க் யூ ஸோ மச்.